இவர்கள் வந்தார்கள் என்றால் சிங்கார சென்னை என்று வசனம் பேசுவார்கள். அவர்கள் வந்தார்கள் என்றால் எழில்மிகு சென்னை என்று வசனம் பேசுவார்கள். இதுதான் வித்தியாசம். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியினரையும், எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினரையும், பிற கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியையும் கடுமையாக விமர்சித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாமக இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவரை வளர்த்துவிட்ட அதிமுக திமுகவை கடுமையாக சாடியுள்ளார். சென்னை மாங்குளையில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டுகால திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் தேக்க நிலையை அடைந்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வராமல் இரு கட்சிகளும் அரைத்து மாவையே அரைத்து கொண்டு வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சிக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் முன்னேற்றம் இல்லை. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் மாறி மாறி பழி சுமத்தி வருகிறது. நீட் தேர்வு முதலில் கொண்டுவரப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம். அப்போது திமுக அக்கட்சியுடன் கூட்டணியில் இருந்தும் நீட் தேர்வை தடுக்க தவறிவிட்டது. அவர்கள் ஆட்சி காலத்திற்கு பின்னர் நீட் தேர்வு தொடர்வதற்கு பாஜக மற்றும் அதிமுக காரணமாகிவிட்டது. நீட் விவகாரத்தில் பொது விவாதத்திற்கு தயாரா என கேட்டு மாறி மாறி சவால் விடும் திமுகவும் அதிமுகவும் முதலில் மதுக்கடைகளை மூடுவதற்கு பொது விவாதம் நடத்த தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். கூவம் திட்டத்திற்காக மட்டும் 10,000 கோடி ரூபாய் அடித்துவிட்டு சென்றவர்கள் அதிமுக மற்றும் திமுகவினர். அதிமுகவினரும் திமுகவினரும் மத்திய அரசு தங்களது அதிகாரத்தை பறித்துக் கொள்வதாக கூறுகிறது. ஆனால் இவர்கள் உள்ளாட்சிகளுக்கு முழு அதிகாரம் கொடுப்பதில்லை. சென்னை மேயர் என்றால் ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்கும்படி உள்ளது. ஆனால் அவர்களுக்கு அதிக அளவில் அதிகாரம் உள்ளது. அதிமுகவினரும் திமுகவினரும் மேயரை டம்மியாக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் பாமக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்றார். பாமக தனித்து சட்டமன்ற தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட போது வென்ற இடங்களை காட்டிலும் அதிமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகுதான் அவருக்கு பதவிகளே கிடைத்தன. கூட்டணி வைத்த போது அவர்கள் செய்த காரியங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என இணையவாசிகள் அன்புமணிக்கு கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னைக்கு மேயர், அந்த மேயர் எவ்வளவு மேயருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த அதிகாரத்தை ஆட்சியாளர்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார்களா? இல்ல. இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி மத்திய அரசிடம் என்ன அவங்க குறை? எங்களுடைய அதிகாரத்தெல்லாம் மத்திய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது பேசிட்டு இருக்காங்களா இல்லையா மேடையில? எல்லாம் பவரும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க, மத்திய அரசு எல்லா அதிகாரம் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் பவரும் எடுத்துக்கிட்டாங்கன்னு ரெண்டு பேரும் தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறாங்களா? இல்ல. அத்துணை அதிகாரங்கள் நான் சொல்றது நகரத்தில் மட்டும் இல்ல, ஊரிடத்திலையும் கிராமத்திலையும் உள்ளாட்சியிலும் ரெண்டுத்தையும் முழு அதிகாரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் சென்னையில தான் இருக்கு, முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. அது திமுக முதலமைச்சர் சரி அதிமுக முதலமைச்சர் இருந்தாலும் சரி இவங்க கீழே கொடுக்க மாட்டாங்க, மேல அவங்க இவங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு.